தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கணவன் ஒரு இடத்துல பதவி வகிக்கிறாரு, போஸ்டிங் மூலமாக ஒரு இடத்துல வந்து பதவி வகிக்கிறார். ஸோ அந்த இடத்துல அந்த மனைவி வந்து தன்னை கூட்டின்னு போய் வச்சு அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் இருக்கணும்னு சொல்லி அடிக்கடிக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதை கணவன் வந்து தனக்கு மென்டல் டார்ச்சர் ஏற்படுதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் விவாகரத்து வேணும்னு சொல்லி வழக்கு தொடர்றார். மேலும் சில இன்ஃபர்மேஷனை வந்து அவருடைய பெட்டிஷனில் குறிப்பிடுறாரு. ஸோ இந்த வழக்கில் என்ன நடந்தது, அந்த கணவன் சைடில் என்ன மாதிரியான விஷயங்களை பிட்டிஷனில் கேஸில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு, ஆப்போசிட் பார்ட்டியான அந்த மனைவி என்ன வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஜட்ஜ் வந்து இந்த வழக்கில் என்ன மாதிரியான அப்சர்வேஷன் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கணவனுக்கும் இந்த மனைவிக்கும் திருமணமாகி ஒரு வருடத்துக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சண்டை போடுறதாகவும் அவங்க பெட்டிஷனில் இந்த விஷயங்களெல்லாம் குறிப்பிடுறாரு. அடிக்கடிக்கு வந்து சண்டை போடுறாங்க, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ மேலும் வந்து அந்த பெற்றோர்களோட இவர் வாழறதுக்கு கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கப்படுறாங்க. அதே மாதிரி என்னை அடிக்கடிக்கு வெளியில் வரணும்னு சொல்கிறதுனால எனக்கு மிகவும் மன உளைச்சலாக அதிகமாகுது. வீட்டு பொறுப்புகளை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. இது எல்லாமே அவர் பெட்டிஷனில் வந்து குறிப்பிடுறாரு. அதே மாதிரி இவங்களை சமாதானப்படுத்தணும்னு முயற்சி பண்ணும்போது அவங்களுடைய முரட்டுத்தனமான குணத்தை அதிகமாக வெளிப்படுத்துகிறாங்க, எங்களால் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. மேலும் வந்து என்னோடய பெற்றோர்களோட என்னோடய வாழ விடாமல் அதே வந்து எங்கள் வீட்லேயும் அவங்க ரெகுலராக தங்காமல் ஒரு 3-4 மாதம் வந்து அவங்க வீட்டில் எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் எங்ககிட்டையும் அனுமதி கேட்காம நேராக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போய்ட்றாங்க. ஸோ அங்கேயே வந்து ஒரு 3-4 மாதம் இருக்காங்க. நாங்கள் அழைக்கும் போது கரெக்டான ஒரு தேதியோ இல்லை நேரமோ குறிப்பிடாமல் நான் வரேன்ற ஒரு வார்த்தையோடு அவங்க வந்து ரெகுலராக வர்றதில்லை. பல முறை நான் முயற்சி பண்ணியும் அவங்கள திரும்ப எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு அவங்க வர முடியாதுன்னு சொல்கிற ரீசன் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நான் வசிக்கக்கூடிய இடத்துல வேணும்னா வரேன், அந்த இடத்துல வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே எனக்கு கூட்டிகிட்டு போய் இவங்களை வச்சு விற்கிறதுக்கான வசதி இல்லை, என்னால் வந்து இதை செய்ய முடியாது. அதனால் எனக்கு இவங்க செய்யக்கூடிய இந்த செயல் வந்து மன உளைச்சலுக்கு அதிகமாக நான் ஆளாக்கப்படுறேன். ஸோ இந்த துன்புறுத்தல் காரணமாக எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாரு. இது வந்து ஒரு மேல்முறையீடு பெட்டிஷன். ஆல்ரெடி ஃபேமிலி கோர்ட்டில் இவர் டிவோர்ஸ் கேட்குறாரு இந்த காரணங்களுக்காக, அங்கே நிராகரிக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் இவர் மேல்முறையீட்டுக்காக உயர்நீதிமன்றம் வர்றாரு. இப்போ மனைவி சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லலை, அவங்க பெற்றோர்கள் அவங்க உறவினர்கள் தான் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. மேலும் வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஏற்கனவே தொடரும்போது அங்கேயும் வந்து நான் வாழ விருப்பப்படுறேன், என்னை வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி தான் நான் கேட்குறேன். பட் இதை வந்து அவர் அப்போஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து நான் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை, நான் வரணுன்னா அவர் போஸ்டிங்கில் இருக்க அந்த பர்டிகுலர் இடத்துக்கு நான் வந்து தாராளமாக வர்றதுக்கு விரும்புகிறேன்றத குடும்பநல நீதிமன்றத்தில் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. பட் குடும்பநல நீதிமன்றம் அவர் கேட்ட டிவோர்ஸை தரல, ஏன்னா இந்த காரணங்களுக்காக தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் நான் பராமரிப்பு செலவுக்காக சிஆர்பிசி செக்ஷன் 125 வழக்கு தொடர்ந்துருந்தேன். ஸோ அதை நீதிமன்றம் ஏற்று குடும்ப நல நீதிமன்றம் எனக்கு மாதம் வந்து 5,500 ரூபாய் தரணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதன் பிரகாரம் இவரும் வந்து எனக்கு மாதம் வந்து அந்த 5,500 ரூபாயை என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிட்டு வராரு இந்த நாள் முதல் சொல்லி நீதிமன்றத்தில் குறிப்பிட்றாங்க. இப்போது நீதியரசர் இந்த பர்டிகுலர் விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறார். ஸோ நீதியரசர் திரு கௌதம் மாதுரி மற்றும் நீதியரசர் தீபக்குமார் திவாரி ஆகியோர் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரோட இந்த வாதத்தையும் கேட்டு கோர்ட் என்ன அப்சர்வேஷன் சொல்கிறாங்கன்னா, ஒரு திருமண வாழ்க்கையில் பரஸ்பர மரியாதை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழறது. ஸோ ரெண்டு பேரோடைய
அந்த டேக் அண்ட் கிவிங் டேக் பாலிசி, அண்ட் தென் வந்து அவங்க எப்படி வந்து ஒத்து போகிறாங்கன்றது, இது வந்து ஒரு காமன் நேச்சர். பட் இதில் வந்து ஒருவர் வந்து தன்னோட வாழை கூட்டிகிட்டு போய் அவர் வந்து போஸ்டிங் செய்கிற இடத்துல என்னை வாழை கூட்டிகிட்டு போனால் நான் வாழறேன்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இக்கார்டோட தவறு கிடையாது. இது வந்து மென்டல் டார்ச்சரில் வராது அப்படின்றத கிளியராக குறிப்பிடுறாங்க. இந்த பொதுவாக மென்டல் டார்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸில் வந்து செக்ஷன் 13 IA அண்டர் க்ரூவல்ட்டியில் வழக்கு தொடருவாங்க. பட் க்ரூவல்ட்டி இன் த சென்ஸ் அதில் வந்து மென்டல் க்ரூவல்ட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மன ரீதியான துன்புறுத்தல் ஒருவருக்கு ஏற்படும் போது அதை காரணம் காட்டி அதன் மூலியமாக டிவோர்ஸ் வாங்கலாம். பட் அந்த மன ரீதியான துன்புறுத்தல் வந்து ஒரு வேலிட் ரீசனாக இருக்கணும், அந்த ரீசன் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து அந்த இந்த திருமண வாழ்க்கையில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்காக தான் அந்த மேரேஜ் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அந்த கணவன் எங்கே இருக்காரோ அங்கே வந்து இவங்க நான் இருக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிக்கும் போது அவர் அதை ஆமோதிக்கிறதுனால இது அண்டர் மென்டல் டார்ச்சரில் வராது, இதுக்கு டிவோர்ஸும் வழங்க முடியாதுன்னு சொல்லி அந்த வழக்கு அவர் ரத்து பண்ணுறாங்க. அவர் போட்ட பிட்டிஷன் மேலும் வந்து இந்த மனைவி வந்து ஏற்கனவே 5500 ரூபாய் மாதம் வாங்கிட்டு இருக்காங்க, அதையும் வந்து அந்த கணவன் ஒப்புக்கொள்கிறாரு. பட் இன்ன காலகட்டத்துக்கு பிரகாரம் இந்த 5500 ரூபாய் ஒருவருக்கு வந்து போதுமான நிதி கிடையாது. அதனால் வந்து அவங்க பிட்டிஷன்லேயே கேட்டிருக்காங்க மனைவி. ஸோ அதன் காரணமாக அந்த அமௌண்ட்டை ரைஸ் பண்ணி மாதம் 15000 வந்து வழங்கணும்னு சொல்லி ஸோ தீர்ப்பு கொடுக்குறாங்க. மேலும் வந்து 3 வருடத்திற்கு ஒரு முறை 5% அதில் ரைஸ் பண்ணி தரணும்னு சொல்லி அந்த பெட்டிஷன் கணவன் கொண்டு வந்த அந்த டிவோர்ஸ் பெட்டிஷனை கேன்சல் பண்ணி இவங்களுக்கு இந்த தீர்ப்பை வந்து வழங்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மென்டல் குரூவல்ட்டின்னு சொல்லி ஒருவர் விவாகரத்து கேட்குறாருன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து ஒய்ஃப் வந்து அவரோட வாழ வர அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கேன்னு சொல்லும்போது அதை வந்து ஒருத்தர் அப்போஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்காக வந்து டிவோர்ஸ் கேட்க முடியாது, அது அண்டர் மென்டல் குரூவல்ட்டியில் வராதுன்றத தெரிஞ்சுக்கலாம். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வேறு எதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.